வெல்கம் டு மை சேனல் காரை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மாங்காய் பச்சடி. அது செய்யறதுக்கு நான் பெரிய சைஸ் மாங்காய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வெல்லம் இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தூசு இருக்கும் அதுக்காக வெல்லத்தை. இப்ப மாங்காய தோல் சீவி எப்படி அரியணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மாங்காவுக்கு இந்த தோல் இந்த காம்பு பகுதியில் அரிஞ்சிருங்க. அரிஞ்சிட்டு ஒரு பீலர் வச்சு லைட்டாக, ரொம்ப தோலை சீவணும் தேவை கிடையாது, லைட்டாக மேலே தோலம்ட்டு இல்லை கத்தியில் அருவம்னு எதுனா சீவிக்கலாம். ரொம்ப ஒட்ட ஒட்ட சீவணும்லாம் கிடையாது, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு சீவிட்டு இப்போ மாங்காவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சிக்கலாம். தோல் சீவன பிறகு மாங்காவை ரொம்ப சின்ன சின்ன பீஸா போடணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெருசு பெருசா போட்டீங்கன்னா அந்த வாயில வரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஷேப்பெல்லாம் வேணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஏன்னா வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது வெந்துடும். எல்லா மாங்காவையும் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ஃபுல்லு நான் அரிஞ்சிட்டேன். இப்போ இன்னொரு மாங்காவையும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காவெல்லாம் ஒரு வானல்ல கொட்டி கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்ப அடியில் உள்ளது மட்டும் வந்துடும், மேல வேகாத. அப்ப திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா சீக்கிரமா வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் வேகத்துக்குள்ளார நம்ம வெள்ளத்தை பாவு வச்சு எடுத்துக்கலாம். பாவா வேணா கொதிச்சா போதும். 200 கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், வடிகட்டிக்கலாம். மாங்காய் நல்லா வெந்துருச்சுது. இப்ப நம்ம வேக கொதிக்க வச்ச வெள்ளப்பாக அதில் ஊத்திடலாம். ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி அதை சேர்த்துடுறேன். உங்களுக்கு மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்க உங்க தித்திப்பு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு இது கட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பெருசு பீஸா போட்டிருக்கேன். இது கரைஞ்சிடணும் கொஞ்ச நேரத்தில். கொஞ்ச நேரம் மூடி வச்சு இந்த வெள்ளப்பாக்கில் சேர்ந்து கட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம மாங்காய் பச்சடி வெள்ளம்லாம் சுருங்க கட்டியாயிடுச்சு, பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் தாளிச்சு இதில் கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி அதில் போட்டு தாளிச்சிடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெசிக்கு அதில் கொட்டிட்டா நம்மளுடைய மாங்காய் பச்சடி தயார். இதில் கொட்டுங்க. டீ கிளறி விட்டுருங்கல்லாம். இதில் இந்த புளிப்பு இனிப்பு மிளகாயோட காரம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுது. நம்மளுடைய சர்க்கரை மாங்காய் தித்திப்பு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுது. பார்க்கறதுக்கு அல்வா மாதிரியே இருக்கு. செஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் பார்த்தா மாங்காயில் அல்வா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.